ரியல்மி நம்மளுக்கு நிறைய பட்ஜெட் டிவைசஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுலேயும் சி சீரீஸ் ரொம்பவே பாப்புலரான சீரீஸ். அதில் ரியல்மி நம்மளுக்கு ஒரு புது சீரீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரியல்மி நார்சோ. அதனோட நார்சோ சீரீஸில் ஃபர்ஸ்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல்மி நார்சோ 10 அப்படிங்கிற புது ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரியல்மி நார்சோ 10 வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது ரெண்டெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்குது மற்றும் இந்த ரியல்மி நார்சோ 10 ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10 வர பாக்ஸ். எல்லா ரியல்மி ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி இந்த பாக்ஸ் எல்லோ கலராக இருக்குது. இன்னும் ரியல்மி நார்சோ 10ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே ரியல்மி, மேலே இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10ங்கிற பிராண்டிங் இருக்குது. தென் மேலே ரியல்மியோட லோகோ. தென் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட்டில் இருக்க கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கீழே இதோட சார்வெளி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 4GB ரேம் அண்ட் 128GB வேரியண்ட். இப்போ இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10 வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அப்படியே பாக்ஸில் வந்து வெளியே எடுக்கலாமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரியல்மி கார்டு இருக்குது. ஹே, வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லோ கார்டில். அதுக்குள்ளே என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் புக்லெட்ஸ் இருக்குது. இந்த ரியல்மி நார்சோ 10 பற்றி நீங்கள் இப்போ தான் ரியல்மியோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்து புதுசாக வரீங்கன்னா இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து புரிஞ்சுக்கலாம் மற்றும் தெரிஞ்சுக்கலாம். இதன் அடுத்து நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ் வந்து இருக்குது, ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ், கொஞ்சம் பிளாக் ஃபேடடாக சூப்பராக இருக்கும் பார்க்க. அண்ட் நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு விஐபியான ஐட்டம், மெயின் ஐட்டம் ரியல்மி நார்சோ. ஓகேங்க, நார்சோ அப்படியே ஒயிட் கலரில் பழப்பழன்னு மின்னுது. இதுக்கு பற்றி அப்புறம் வரலாம். எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு அடுத்து பாக்ஸில் சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கா. ஓகே, இதன் அடுத்து ஒரு 18W குயிக் சார்ஜ் பாக்ஸ்லேயே வந்துருக்கு. அடாப்டர்னால பெருசாகவே இருக்குது. ஜென்ரலாக ஹை வாட்ச் இருக்க அடாப்டர் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். தென் சைடில் வச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு ஒரு ரியல்மி கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். இது வந்து ஒரு யூஎஸ்பி டு டைப் சி கேபிள், ஒரு எல்லா ஆக்சன்ஸோட உள்ளே பாருங்கண்ணா. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஆக்சன்ஸோட வருது, பார்க்க நல்லாயிருக்கு. ரியல்மி நார்சோ 10 வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ அந்த பிளாஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணலாம். தடவை ரியல்மி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணியிருக்காங்க நார்சோ 10. ஓகே, நம்ம நார்சோ 10 வெளியே எடுத்துட்டோம். நம்மளுக்கு முதல்ல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இதை கொண்டு வராங்க. ஓகே, இப்போ பின்னாடி இருக்க டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டிசைன் வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கு. அந்த குவாட் கேம் செட்டப் சூப்பராக இருக்குது. இதோட ஃபிசிக்கல் ஓவர் வந்து பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டில் நம்மளுக்கு 3.5 மாடியூல் ஜாக், ஒரு ப்ரைமரி மைக், ஒரு டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்ஸ். சைடில் வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் பிளாங்காக இருக்குது. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம் ட்ரே வந்து இருக்குங்க. அதை எஜெக்ட் பண்ணுற ஹோல் அண்ட் வால்யூம் பவர் கீஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி யூ நாட்ச் வந்து இருக்குது. அதில் ஒரு செல்ஃபி கேமரா, தென் இயர் பீஸ் சென்சர். பேக்கில் நம்மளுக்கு குவாட் கேம் செட்டப்பு, ஒரு சின்ன டார்ச் லைட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். கீழே ரியல்மி பிராண்டிங் வந்து இருக்குது. இப்போ இந்த பின்னாடி இருக்க பில்டு குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கு, ஃபீல் பண்ணவும் ரொம்ப நல்லாயிருக்கு. சைடில் அலுமினியம் ஃப்ரேம் பார்க்க நல்லாயிருக்கு. ஓகேங்க, இப்போ இந்த ரியல்மி இந்த கேஸில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ எப்படி ஃபிட் ஆகுதுன்னு வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு ஃபிட் பண்ணி மட்டும் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். கேஸ் போடும்போது நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ கேஸ் நல்லா ஹார்டாகவே பிடிச்சிக்கும் ரியல்மி ஃபோனை. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க பார்க்கவே. ஓகே, இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரியல்மி நார்சோ 10 வந்து ஃபர்ஸ்ட் பூட் பண்ணலாம். ஃபோனோட ஃபர்ஸ்ட் பூட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு யூஐ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் ஓஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியல்மி யூஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதால் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்க்க வந்து நல்லாயிருக்கு. சாஃப்ட்வேரில் ஃபர்ஸ்ட் பூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசி ப்ரௌசர் அண்ட் ஹலோ ரெண்டு ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. நீங்கள் வேணும்னா வந்துட்டு டிலீட் பண்ணலாம், பட் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மீடியா ப்ளே பேக்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க.
கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோ குவாலிட்டி எவ்வளவு ஆசமாக இருந்துச்சுன்னு. கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. நேச்சுரலாக இருந்துச்சு வீடியோ. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம். இப்போது இதோட குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். கீழே நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து இருக்கும். நல்லாவே லவுடாக இருக்குது. இந்த வீடியோக்கே லவுடாக இருக்குது. ஓகேங்க, இப்போ நான் வந்துட்டு ஆஸ்வல் நைட் வந்து விளாட்றேன். என்னோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். பை த வே சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அவுட்லாஸ் அப்படிங்கிற கேம் வந்து விளாட்றேங்க. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. பை த வே ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அது கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க இதோட வீடியோ ஆடியோ அண்ட் கேம் பிளே எல்லாமே பார்த்துருப்போம். இந்த ஹீலியோ G88 ப்ராசஸர் அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணிச்சுங்க. ஒரு ஸ்மூத்தரான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எனக்கு வந்து கிடச்சிது. அதுவும் இந்த இமர்சிவான ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, இப்போ ஸ்க்ரீனை பற்றி சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. இது ஒரு IPS LCD பேனல், இது 16 மில்லியன் கலர்ஸ் வர வருது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ், அதாவது 102.18 சென்டிமீட்டர் டிஸ்பிளேங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 82.9% வந்து ரியல்மி வந்து சொல்கிறாங்க கேல்குலேஷன் படி. அண்ட் அடுத்தது ஒரு ரெசல்யூஷனுங்க. ரெசல்யூஷன் முன்னாடி சொல்லியிருந்தால் ஃபுல் HD 720x1600 pixels. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9. அதனால் ஒரு இமர்சிவான ஸ்க்ரீனிங், கேம்ஸ் விளாடும் போதும் சரி, வீடியோஸோ இல்லை மூவிஸ் எது பார்க்கறனாலும் சரி, ஒரு இமர்சிவ் அண்ட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. அண்ட் அடுத்தபடியாக இதோட ப்ரொடெக்ஷன் கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 269 PPI வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே எவ்வளோ நிட்ஸ் வரைக்கும் போகணும் பார்த்தீங்கன்னா 480 nits வரைக்கும் இதோட பிரைட்னஸ் வந்து போகுங்க. ஸோ ஒரு டார்க்கான ஏரியாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரைட்டான ஏரியாவாக இருந்தாலும் சரி, ரியல்மி நார்சோ 10 டிஸ்பிளே பக்காவாக இருக்குங்க. இப்போ இந்த ரியல்மி நார்சோ 10 கொஞ்சம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுங்க. இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூசர் இன்டர்ஃபேஸ் UI பார்த்தீங்கன்னா ரியல்மியோட UI வந்து ரன் ஆகிட்டு இருக்கா, சூப்பரான இதுங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அடுத்து இதோட ப்ராசஸர் மீடியா டெக்கோட ஹீலியோ G88க்கான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரியல்மி C3 பார்த்தீங்கன்னா ஹீலியோ G70 ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் அடுத்து நம்மளுக்கு நார்சோ 10 ஹீலியோ G80 வந்து கொடுத்துருந்தாங்க. ரியல்மி 6 நம்மளுக்கு ஹீலியோ G90T வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரியல்மி என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ரியல்மி நார்சோ 10 ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோன் இந்தியாவிலே ஹீலியோ G80T ப்ராசஸரோட வருதுங்க. ஓகேங்க, அடுத்தது இதோட CPU. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டகோர், 2 கோர் வந்து கொடுத்துருக்காங்க. 2x2.2 GHz உடைய கோடெக்ஸ் A75 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1.8 GHz கோடெக்ஸ் A55 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. அண்ட் அடுத்து இதோட GPU நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாலி G52 MC2க்கான GPU வந்து இருக்குங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான GPU, ஒரு நல்ல டாஸ்க் கூட நல்லா சாதாரணமாக ஹேண்டில் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அடுத்து இதோட ரேம் அண்ட் வேரியன்ஸ் பற்றி பார்ப்போம்னா இதில் மெமரி கார்ட் ஸ்லாட் வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஸ்லாட்டில் நீங்கள் 2 நானோஸும் டியூவல் 4G வோல்ட் சப்போர்ட்டுங்க. அடுத்தது உங்களுக்கு 128 GB வந்து பத்தலிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு SD கார்டோ இல்லை மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுங்க. நீங்கள் 512 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ரியல்மி நார்சோ 10 வந்து யூஸ் பண்ணாங்க. இதோட வேரியன்ட் மக்கையில் ஒரே ஒரு வேரியன்ட் தாங்க இருக்குது, 4 GB ரேம் அண்ட் 128 GB வேரியன்ட்டுங்க. EMMC 5.1 சப்போர்ட் ஆகிடுங்க, UFS கிடையாது. அண்ட் அடுத்து இந்த ரியல்மி நார்சோ 10 கேமரா, நம்மளுக்கு ரியலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குவாட் கேம் செட்டப் வந்து ஃபர்ஸ்ட் இதோட மெயின் கேமரா பற்றி பார்க்கலாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா, F1.8 aperture வெளியோடுங்க. இது வந்து ஒரு ஒயிட் சென்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு அல்ட்ரா ஒயிட் சென்சர், 8 மெகா பிக்சல், F2.3 aperture வெளியோட 190 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோ வந்து எடுக்கலாம். ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அடுத்து 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் வந்து இருக்குங்க, சப்ஜெக்டை நல்லா க்ளோஸ் அப் பண்ணி பின்னாடி வந்து பிளர் பண்ணி எடுக்கிறது. ஓகேங்க, இப்போ இந்த ரியல்மி நார்சோ 10 கொஞ்சம் செல்ஃபி கேமரா பற்றி பார்த்துடலாம். ப்ரைமரி சென்சர் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமரா. 16 மெகா பிக்சலுக்கான கேமரா, F2.2 aperture வேல்யூட வருதுங்க. ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நான் ரொம்பவே இம்ப்ரெஸ்ட்.
இது பார்த்தீங்கன்னா 26mm ஒயிட் சென்சர். இதில் உங்களுக்கு ஹெச்டிஆர் பேனோராமா இதுக்கான சப்போர்ட்லாம் இருக்குது. நீங்கள் இதில் போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்க, என்ன தான் நம்மளுக்கு இதில் ஹீலோ ஜிஐடிக்கான ப்ராசஸர், மாலி G52 இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரோம். ஐபிஎஸ் எல்சிடி பேனல் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது ஒரு பெரிய பேட்டரிங்க. ஆமாங்க, நம்மளுக்கு இதில் 5000mAh ஒரு பெரிய பேட்டரி வந்துருக்குங்க. பேக்கப் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கேம்ஸு, வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், சாங்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், மூவிஸ் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லா ஹேண்டில் பண்ணி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தாராளமாக சொல்கிறேன் 15-20% கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே இந்த ரியல்மி R10 வந்து நான் 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பப்ஜி கூட விளாண்டுட்டே இந்த 2 hours கண்டினியூஸாக இந்த ரியல்மி R10 சூப்பராக ஹேண்டில் பண்ணிச்சு. ஒரு 20% தான் குறைஞ்சது, சூப்பரான பேக்கப்னா பேட்டரியில் வரையலாம். அவ்வளோதாங்க இன்னைக்கு நடந்த அந்த ரியல்மி R10 ரிவ்யூ. இந்த ரியல்மி R10 ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபோனுங்க இந்த பட்ஜெட்டுக்கு. இதோட ப்ராசஸர்னு ஃபர்ஸ்ட்டு, அண்ட் அடுத்ததோட கேமராஸ், பேட்டரி கெப்பாசிட்டி மற்றும் டிஸ்பிளேங்க, ஆமாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரே மொபைல் ஜாப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் கூட ஷாப் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இந்த ரியல்மி R10 எனக்கு வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸ் நீங்கள் லைவாக விசிட் பண்ணி நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம். இல்லைனா www.suprememobiles.in அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் அதில் கூட தாராளமாக ஷாப் பண்ணலாங்க. கைஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனடி அப்டேட்டாக உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பை. எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.